بسم الله الرحمن الرحيم. يوم يقوم الناس لرب العالمين. كلا إن كتاب الفجار لفي سجين. وما أدراك ما سجين؟ كتاب مرقوم. ويل يومئذ للم... السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடர் மூலமாக இஸ்லாத்தினுடைய கொள்கைகளாலும் கோட்பாடுகளாலும் முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். இன்று நாம் வாழ்கிற உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நன்மை மனிதனுக்கு தேவை இருக்கிறது. அது என்ன நன்மை? இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் ஏராளமான தீமைகள் அன்றாடம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த அதிகரித்துக் கொண்டே தீமைகள் செல்வதற்கு என்ன காரணம்? இந்த தீமைகள் ஒழியணுமா ஒழியக்கூடாதா? இந்த தீமைகள் ஒழிக்கப்பட்டால் இந்த சமுதாயத்துக்கு நன்மையா, ஒழிக்கப்படாமல் இது நீடிப்பது நன்மையா என்கிற ஒரு விஷயத்துல உலக மக்கள் யாருக்குமே தெளிவு இல்லாத ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு சீர்திருத்தவாதிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் எதை தப்பு என்று நினைக்கிறார்களோ, எது தவறான விஷயம் என்று நினைக்கிறார்களோ, அது விஷயத்திலிருந்து அவர்கள் விலகிக் கொள்கிறார்களே தவிர, மற்றவர்கள் அந்த தவறுகளை செய்யும் பொழுது அவர்கள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தவோ, கண்டித்து தடுத்து நிறுத்தவோ, அறிவுரை கூறி தடுத்து நிறுத்தவோ, குறைந்தபட்சம் மனசால் வெறுத்து ஒதுக்கவோ அவர்கள் முன் வருவது கிடையாது. அதனால்தான் பல தீமையான காரியங்களை செய்பவர்களோடு சேர்ந்து அவர்களால் காம்பரமை செய்து கொள்ள முடிகிறது, அவர்களோடு ஒட்டி வாழ முடிகிறது, அவங்களோட பலவிதமான சம்பந்தங்களை தொடர்புகளை வைத்துக் கொள்ள முடிகிறது, ஒரு மேடையில் அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பேச முடிகிறது. அப்ப தீமைகள் என்று உணர்ந்திருக்கக்கூடியவர் உணராதவனை விட்டுருவோம். சில பேரு தீமைகள் செய்து கொண்டிருக்கிறான், அந்த தீமையில மூழ்கி கிடக்கிறான், அவனை தனியா விட்டுருவோம். தீமைகள், இது தீமை என்று விளங்கி இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் எதை தீமை என்று விளங்கி இருக்கிறார்களோ அதை உலகத்துக்கு சொல்றாங்களா? சொல்வது ஒரு கடமை என்று நினைக்கிறார்களா? இல்ல, இன்னும் சொல்ல போனால் இந்த நல்லவர்களாக தங்கள் அளவுக்கு இந்த காரியம் தவறு என்று விளங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு வாதத்தை கூட வெளிப்படையாக சொல்கிறார்கள். என்ன வாதம்? நாங்க யாரையும் கட்டாயமும் படுத்த மாட்டோம். அவர் இஷ்டத்துக்கு போய் கொள்வார், அவர் இவர் இஷ்டத்துக்கு போய் கொள்வாரு, அவர் தண்ணி அடிக்க போனா அது அவருடைய உரிமை, நாங்க அதை தலையிட மாட்டோம் என்று சொல்லி அடுத்தவருடைய உரிமையை காப்பாத்துகிறோம் என்கிற போர்வையில இப்படி அதை நியாயப்படுத்துற காட்சியும் பார்க்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நமக்கு தெரிகிறது மதுபானம் அருந்துவது தவறு. இப்படி தெரிந்து கொண்டு ஒத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? அந்த மாதிரியான காரியத்தில் தீமைகள் எல்லாம் விளக்கி அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் அதை குடிகாரர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணுமா இல்லையா, அதுக்கு பாடுபடணும்ல. வரதட்சணை வாங்குறது ஒரு பெரிய தீமை. இது நல்ல தீமைங்கிறது யாருக்கா மாற்றுக்கருத்து இருக்குமா? மாற்றுக்கருத்து இல்ல. தீமைகளை எல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய அரசாங்கங்கள் கூட வரதட்சணையை ஒழிப்பதற்காக வேண்டி சட்டம் போடுகிற அளவுக்கு அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிற காட்சியும் பார்க்கிறோம். ஆனால் என்ன பண்றோம்? அந்த தீமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த வரதட்சணை கல்யாணத்துல போய் கலந்து கொள்கிறோம், அதுல போய் சாப்பிடுகிறோம், அது வந்து அவங்களோட உறவு வைத்துக் கொள்கிறோம். இதனால ஒரு பெரிய மேட்டர் இல்ல என்கிறது போல நடந்து கொள்கிறார்களா இல்லையா? அப்ப ஒரு காரியம் தீமைன்னு விளங்காம அதை போய் செய்வது அது ஒரு கணக்கு. ஒரு தீமை என்று அவர்கள் அளவுக்கு எதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்களோ அதுக்கு எதிராக கடும் போக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உலகத்தில் யாரும் புரிந்து கொண்டதாக தெரியவே இல்லை. என்ன காரணம்? அவர்களுக்கு சமூக பொறுப்பு இல்லை. முதலாவது காரணம் என்ன? அடே, ஒருத்தன் குடிக்கிறான், அவனும் நம்மளை சேர்ந்த, எப்படி நினைக்கணும்? அவன் யாரு, நான் யாரு? அவன் தொலைஞ்சா எனக்கு என்ன? அவன் குடிச்சு நாசமா போன அவன் கொண்டு வந்தானே சீரழிஞ்சு போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொறுப்பற்ற தன்மை தான் ஒரு காரணமாக இருக்க முடியும். அவன் ஒரு மனிதன், நம்மளை போன்ற ஒரு மனிதன், அவன் பாதிக்கப்படுவது நம்மளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். அவன் குடிச்சு சீரழிந்தால், அவனுடைய மனை மக்கள் சந்தையில் நின்றால் அது ஒரு மனித குலம் சந்தையில் நிற்கிறது, அதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறவன் தானே பொறுப்புள்ளவனாக இருக்க முடியும். அப்ப தீமைகள் என்று விளங்கி கொண்டவர்கள் எல்லாம் அறிவு ஜீவிகள் என்று தங்களுக்கு தாங்களே ஒரு போர்வையை போத்திக் கொண்டு இந்த தீமைகளுக்கு எதிராக வாய் பேசாமல் மௌனம் காத்து வருகிற காட்சியை பார்க்கிறோம். என்ன காரணம்? ஒன்னு பொறுப்பற்ற தனம், ரெண்டாவது தன்னலம். தன்னலம் என்ன? ஒரு தீமையை தடுக்க போனால் சும்மா தடுத்துட முடியாது. தீமையான காரியம் எந்த அளவுக்கு ஆழமாக வேறொன்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது எதிர்ப்பு கடுமையா வரும்.
சின்ன அளவுக்கு வேறொன்றிய தீமையை தடுத்தால் சின்ன எதிர்ப்பு தான் வரும். பெரிய அளவுல ஆழமாக பதிந்து விட்ட ஒரு தீமையாக இருக்குமையானால் அசைக்க முடியாத புட்டிங்கேறியது போல வெட்டி ஆழம் தோண்டி பள்ளம் தோண்டி பறிச்சு எறிகிற அளவுக்கு அது ஆழமாக வேர் பிடித்து இருக்குமையானால் அதை வெட்டி எறியும் பொழுது கடுமையான ஒரு அதிர்ச்சியும் கடுமையான எதிர்ப்புகளும் வரத்தான் செய்யும். என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போய் சொல்லும் போது நம்மளை அடிச்சுட்டா என்ன பண்றது, நம்மளை திட்டா என்ன பண்றது, நம்மளை விமர்சனம் பண்ணா என்ன பண்றது, நமக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டா என்ன செய்வது, நம்மளை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டால் என்ன செய்வது என்கிற மாதிரியான தன் சுய பாதுகாப்பு என்கிற பெயர்ல தான் இந்த தீமை என்று தெரிந்திருக்கிற காரியத்தையும் கண்டும் காணாமல் மௌனமாக உலகம் இருந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். தீமை கூடிக்கிட்டே போதும், நாளுக்கு நாள் தீமைகள் அதிகரித்துக் கொண்டே போற காட்சியும் பார்க்கிறோம். அப்ப எதிர்ப்புகள் வரும் பொழுது அதை எதிர்கொண்டு தயாரா இருக்கணும். வரத்து என்ன வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சகோதரன் ஒருத்தன் குடிச்சு நாசமா போறான், என்னுடைய சகோதரன் விபச்சாரத்தில் வீணா போகிறான், என்னுடைய சகோதரன் கள்ள கடத்தல் செஞ்சு நாசமா போகிறான், என்னுடைய சகோதரன் கலப்படம் பண்ணி அடுத்தவங்களுக்கு கேடு செய்து கொண்டிருக்கிறான், அவனை நான் அந்த மாதிரி விடமாட்டேன், அவனையும் ஒரு நன்மக்கள்ல ஒருவனாக நான் மாத்துவேன், மாத்துவதற்கு நான் பாடுபடுவேன், என்னால் ஆன முயற்சியை நான் செய்வேன் அப்படின்னு இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்கிறார்கள், பொறுப்பற்ற தனமாக சகோதரத்துவமாக நினைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் தீமைகள் நாளுக்கு நாளாக அதிகரித்துக் கொண்டே போகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த நிலை மாற, இதை வந்து உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தீமைகள் என்று ஒத்துக்கொண்டவர்கள் கூட எதோ மென்மையாக ஒரு கட்டுரை எழுதுவது, அவர்கள் ஒரு மண்டபத்தில் கூடி ஒரு கருத்தரங்கு நடத்துவது, ஒரு குறிப்பிட்ட யாரு வந்து தீமையை உணர்ந்திருக்கிறார்களோ அவங்கள கூட்டி வச்சுக்கிட்டு, அதாவது மது குடிப்பது தீமேன்னு யார் நம்புகிறானோ அவனையா ஒரு 100 பேரை கூப்பிட்டு வைத்துக் கொண்டு மதுலாம் குடிக்க கூட, அவன்தான் குடிக்காம இருக்கிறானே. இவர்களுடைய தீமையை ஒழிப்பு பிரச்சாரம் எப்படி இருக்கு, நாங்க தீமையை ஒழிக்கிறோம் படங்காட்ட நினைக்கிறார்களே தவிர தீமையை ஒழிக்க நினைப்பதாக இருந்தால் எங்க அந்த தீமை நடக்குது, அந்த மக்களை போய் சந்தி அவங்கள்ட்ட போய் பேசு, அவங்களுக்கு புரிய வை, ஒரு 4 குடிக்காரன திருத்தருக்கு பாடுபடு. அப்ப எவன் குடிக்காம இருக்கிறான் அவனையா போட்டு தேர்ந்தெடுக்கிறது, எவன் வரதட்சணை வாங்காம இருக்கிறான் அவனையா கூட்டி வச்சுக்கிட்டு நாமெல்லாம் வரதட்சணை வாங்காம இருக்கிறானே, வாங்குறவனு போய் தடுத்தியா? அப்ப இந்த தீமைக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தால் மனித குலத்துக்கு நன்மை என்பது உலகம் புரிந்து கொள்ளவே இல்லை. அதை பத்தி ஒரு எரும மாட்டுல மழை பெய்துன்னு சொல்லுவாங்களே, அது ஏதாவது பாதிக்குமா? அந்த முரட்டு தோல் மேல என்ன மழை பெஞ்சாலும் சரி அது வாட்டுக்கு சின்ன ஒரு அறிகுறி கூட காட்டாது, சின்ன ஒரு உறுத்தல் கூட அதுக்கு இருக்காது. அந்த மாதிரி மனித குலம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, தீமை செய்யற மக்கள் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க தீமையில மூழ்கிறார்கள் நல்லா தெரிகிறது, அந்த காரியம் தீமைன்னு தெரிகிறது, அதனால செய்யாம இருந்தா நல்லதுன்னு மனசுக்கு படுகிறது, நாம அதனால செய்யாம இருக்கிறோம். ஆனாலும் அவனை போய் தடுக்க நம்ம தயாராவது இல்லை, நட்பு போயிருமோ, தக வந்துருமோ, எதிர்ப்பு வந்துருமோ, சில ஆதாயங்கள் போயிருமோ அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னும் சிலது என்னன்னு கேட்டா இன்னொரு காரணம் இருக்குது. மனிதன் வந்து எந்த மனுஷனா இருந்தாலும் தீமைன்னு 4 ஒருத்தன் இல்லாம இருக்காது. நம்ம ஒருத்தனுடைய தீமையை சுட்டி காட்ட போறோம் வைங்கள, அப்ப தீமையை சுட்டி காட்ட போகும் பொழுது அவன் என்ன செய்வான்னா, உங்கள்கிட்ட இந்த தீமை இருக்குத, நம்ம வந்து மதுபானம் அருந்தாதுன்னு அவன் சொல்ல போறோம், அப்ப நீ ஏன் புகைப்பிடிக்கிற நம்மளை கேட்பான். ஒருத்தன் புகைப்பிடிக்கிற ஒருத்தன், ஒருத்தன் மதுபானம் ஒருத்தன் அருந்துற ஒருத்தன் வச்சுக்கிறங்க, இந்த புகைப்பிடிக்கிற ஒருத்தன் போய் நீ அப்ப மதுபானம் அருந்துறன்னு கேட்டான்னா அவன் திருப்பி என்ன கேட்பான், நீங்க மட்டும் ஒழுங்கோ, எங்களுக்கு சொல்ல வந்துட்டீங்கல்ல, நீங்க ஏன் புகைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருவான். அப்ப எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் செய்யற தப்பை இவன் செய்யாம இருக்கலாமே தவிர தப்பே செய்யாம இருப்பானா, தீமையே செய்யாம மனுஷன் இருப்பானா? கண்டிப்பா இருப்பான். அப்ப நம்ம என்ன செய்யறோம், வரதட்சணை வாங்காதுன்னு ஒரு அரசியல் தலைவர் பேசுறாரு, மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மள வரதட்சணை வாங்க வேணாங்கன்னா இவன் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப இவன் என்ன பண்றான்னு கேட்டா அது தீமைன்னு தெரியுது, நம்ம போய் சொன்னா நம்ம சில தீமையை செஞ்சு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோமே அதை கண்டுபிடிச்சிருவாங்க, அதை சுட்டி காட்டுவான், அதை கேள்வி கேட்பான், அப்ப நம்மளுடைய நம்ம இது டேமேஜா போயிடும். அதனால என்ன செய்வோம், நம்ம தீமை அவங்க கண்டுக்கிறாங்க, அவங்க தீமை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட், அவன் தீமையை நாங்கள் கொண்டு கொள்ள மாட்டோம், எங்கள் தீமையை அவன் கண்டு கொள்ளக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு நிலையில் தீமையை கண்டால் அதை கண்டும் காணாம மௌனமாக உலகம் இருக்கிற காரணத்தினால்தான் தீமைகள் நேத்து இருந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லை. நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த மாதிரியான தீய பழக்கங்கள்ல உள்ளவர்கள் குறைவா தானே இருந்திருப்பார்கள். மோசடி செய்யறவங்க எடுத்துக்கொடுங்க, ரொம்ப கடவுளுக்கு பயப்படுவான், மோசடிகள் ஜாஸ்தியா பண்ண மாட்டான், ஏமாற்று பித்தலாட்டம்லாம் இருக்காது, திருட்டு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா தான் இருக்கும், அதுலயும் ஒரு நெறிமுறையோட திருடுவானுவோ, அந்த மாதிரி கற்பழிப்புகள்லாம் குறைவா தான் நடக்கும். இன்னைக்கு என்ன நிலைமை,
படிப்பு முத்தி போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு, நாங்க வந்து அந்த காலத்து காட்டு மிராண்டி இல்ல என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மனித குலத்துல வந்து தீமைகள் மாத்திரம் பெருகிக்கிட்ட போறதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு இருந்த நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, சுத்தம் ஒண்ணுமே இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டுட்டே இருக்கிறத. படிக்காத காட்டு மிராண்டின் இருந்த நல்ல விஷயங்கள் கூட படிச்சவன்ட்ட இல்லையே. படிக்காதவன் வந்து என்னஞ்சான், வரதட்சணைங்கிற பேர்ல அவன் 1000 ரூபாய், 300 ரூபாய், 50 ரூபாய், 25 ரூபாய், வெறும் 25 ரூபாய் வாங்கினான், 50 ரூபாய் வாங்கினான். இன்னைக்கு படிச்ச முட்டாள்னு சொல்லக்கூடியவன் படிப்புக்கு தகுந்த மாதிரி ரேட்டை வாங்குறானா இல்லையா? அப்ப இவர்கள் படித்ததுனால இவர்களுக்கு நன்மை வந்த மாதிரி தெரியல, ஏன் இவன் தைரியமா வாங்குறான்? ஆஹ், வக்கீலுக்கு இவ்வளவு, என்ஜினியருக்கு இவ்வளவு, டாக்டருக்கு இவ்வளவு ரேட்டு பேசி சந்தையில மனுஷனுடைய விக்கிறானுல, இந்த நிலைக்கு என்ன காரணம்? அத தீமை என்று நினைக்கக்கூடியவர்கள், வரதட்சணையை தீமை என்று யார் நினைக்கிறார்களோ அந்த தீமையை எப்படி பேஸ் பண்ணணுமோ அப்படி பேஸ் பண்ணல. தீமைக்கு எதிராக இரும்பு கரம் கொண்டு என்ன செய்யணும்? நம்ம நடவடிக்கை எடுக்க, சவுக்கு எடுத்து சுரட்டணும். இந்த ஒரு விஷயம் வந்து மனிதர்கள்ட்ட எடுபட்டு போன காரணத்தினால் என்ன நினைக்கிறான்? வரதட்சணை வாங்கினா என்ன பண்ணி போடுவாங்க, நம்மள்ட இதை பேச மாட்டேன்றானா, நம்மள விருந்து கூப்பிட மாட்டேன்றானா, நம்மளோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க மாட்டேன்பானா, நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, எதனால வாங்குறான் தெரியுமா? அல்ல கேவலமா தான் நம்மளை பாப்பானா? வரதட்சணை வாங்குற மாப்பிள்ளைய உட்காந்து இருந்தா கூட மணமகனுக்கு எல்லாரும் வாழ்த்து தான் செய்வாங்க, எல்லாரும் ஆசி வழங்கத்தான் செய்வாங்க, எல்லாரும் பாராட்ட தான் செய்வாங்க, அந்த விருந்தில் எல்லாரும் கலந்து கொள்ளத்தான் செய்வாங்க. அப்புறம் என்னத்துக்கு நான் வாங்காம இருக்கேன்னு, வாங்கினா எனக்கு என்ன இழப்பு ஏற்பட்டு போயிடும், இழிவு கூட எனக்கு ஏற்படாத அப்படிங்கிற அளவுக்கு பாவம் செய்கிறவன், தப்பு செய்யறவன், தீமை செய்யறவனுக்கு எல்லாம் என்ன கிடைக்கிறது? ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. எத்தனையோ தடவை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போய் 100 தடவை போயிட்டு வந்திருப்பான், அவனை கொண்டு வந்து பெரிய அரசியல் தலைவர் ஆக்கினா கூட நம்ம ஏத்துக்கொள்ள தயாரா இருக்கணும். என்ன காரணம்? அவனுக்கு தெரிகிறது, ஏன் கொள்ளையடிக்கிறான், திருடுறான். அட திருடுனா எனக்கு என்ன பாதிக்கும்? திருடிக்கிட்டு இருந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற நானா இருந்தா கூட என்னை நீ ஒரு சமூக தலைவனா நீ ஆக்கத்தான் போற, என்ன நீ ஏத்துக்கிறவ, எனக்கு இதனால எந்த ஒரு கேவலமும் ஏற்படாதுங்கிறத அப்படி ஒரு நிலை உண்டாகி போட. என்ன காரணத்தினால? தீமண்டா வெறுக்கணும், தீய செயல வெறுக்கணும், கெட்ட செயல வெறுக்கணும் என்பது நம்ம மனசுல கூட இல்ல. அதனாலதான் ஒரு நாட்டை ஆளுகிற தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட ஒரு குறைஞ்சபட்ச எந்த தகுதியும் வைக்கிறது கிடையாது. பிரபலியமா இருக்கிறார்களா என்கிறதை தவிர அதுக்குன்னு ஒரு நம்மளை விட எல்லா வகையிலும் மேல இருக்கணும், குறைஞ்சபட்சம் இப்படியா இருக்கலாமா இல்லையா? நாம தலைவர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அனைத்து விஷயங்களிலும் மார்க் போட்டா நம்மளை விட மேல்நிலையில் இருக்க வேண்டும்னு ஆசைப்படுறோமா? அப்படி கூட பாக்குறது கிடையாது. அப்ப இந்த நோய் தான், இந்த நோய் தப்புகளை, எல்லா மனுஷனும் தப்பு செய்யறவனா இருக்கிறான், இவன் செய்யறது அவன் செய்யாம இருக்கிறான், அவன் செய்யறது இவன் செய்யாம இருக்கிறான். ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள்? அடுத்தவர்கள் செய்கிற தப்புகளை சுட்டி காட்டாமல், கண்டுகொள்ளாமல், அலட்சியப்படுத்துகிற காரணத்தினால் உலகம் ஒரு பயங்கரமான அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. நல்லவர்களை வந்து வடிகட்டி எடுக்கிற அளவுக்கு போய்விட்டது. முடியாது, லட்சத்துல ஒன்னா கோடியில ஒன்னு குறைந்து கொண்டே வருகிற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கான்செப்டாவே இஸ்லாம் வைக்கிறது. எது? நீ வந்து நீ நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது, நீ மாத்திரம் தொழுதால் பத்தாது, நீ மாத்திரம் நோன்பு வைத்தால் பத்தாது, நீ மாத்திரம் ஜகாத்து கொடுத்தால் பத்தாது, நீ மாத்திரம் குடிக்காமல் இருந்தால் போதாது, நீ மாத்திரம் பண்பாடோட இருந்தால் பத்தாது, நீ மாத்திரம் கொள்ளையடிக்காம, நீ மாத்திரம் கலப்படம் பண்ணாம, அது மட்டும் போதாது. என்ன செய்யணும்? நீ எந்த சமூகத்தில் வாழ்கிறாயோ அந்த சமூகத்துல என்னென்ன தப்பு என்று உனக்கு படுகிறதோ அதை நீ சொல்லு. எந்த அளவுக்கு சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிரு பியதிஹி. உங்கள யாரா இருந்தாலும் சரி, இஸ்லாம் உலகத்துக்கு வைக்கிற மெசேஜ் என்ன? இதை மட்டும் நீ கடைபிடிச்சு பாரு, உலகத்துல தீமைகள்லாம் குறையுதா இல்லைன்னு பாரு. என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம்? மர்ரா மின்கும் முன்கரன், உங்கள எவனாவது தீமையான காரியம் நடப்பதை கண்டால் ஃபல் யுகையிரு பியதிஹி, கையை கொண்டு தடு, வலிமையை கொண்டு, பலத்தை கொண்டு தடு. நமக்கு தடுக்க வலிமை இருக்கிறது, இதை தூக்கி எரிய முடியும், நம்மளை மீறி ஒண்ணு ஆவாது என்கிற அளவுக்கு இறைவன் ஒரு வலிமையை, ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை, ஒரு பவரை தந்திருந்தால் எதை கொண்டு தடுக்கணும்? கரம் கொண்டு தடுக்க வேண்டும், கையால் தடுக்க வேண்டும். இன்னைக்கு கையால் தடுக்கக்கூடியவர்கள் யாரு? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது முடியுமா இல்லையா? இன்னைக்கு நாட்டில் நடக்கிற எவ்வளவு தீமைகள் இருக்கிறது. ஒரு அரசாங்கம் நினைத்தால் அதை சட்டத்தை போட்டு சட்டத்தை சரியாக அமுல்படுத்தினால் அந்த தீமை ஒழிந்து விடுமா இல்லையா? குடி குடியை கெடுக்கும் என்று அவர்களுக்கு தெரிகிறது. அதை கல்லுக்கடையை திறந்து வைத்துக் கொண்டு மது ஒழிப்பு பிரச்சாரம் இன்னொரு பக்கத்தில் காசு செலவழிக்கிறாங்களா இல்லையா? இது அதுக்குரிய முறை. புகையிலை வந்து கெடுதி என்று தெரிந்து கொண்டு அதுக்கு அனுமதி கொடுத்து விட்டு புகையிலை எல்லாம் எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண போறோம் என்று சொல்லுகிறார்களே, இதுவா அதுக்குரிய முறை? இவர்கள் என்ன செய்திருக்க முடியும்? ஒரே ஒரு உத்தரவின் மூலமாக புகையிலை பொருளுக்கு இங்கே தடை,
போதைப் பொருளுக்கு இங்கே தடை, மனித குலத்துக்கு கேடு செய்யக்கூடிய எதற்கும் இங்கே தடை, கலப்படத்திற்கு தடை, டூப்ளிகேட்டுக்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டு அவங்க என்ன செய்ய முடியும்? ஆபாசத்துக்கு தடை, அசிங்கத்துக்கு தடை என்று தடைய போட்டு கையால தடுத்திருக்கலாம். அதை மீறி செஞ்சா புட்டு சிலுந்து ஜெயில கொண்டே போடு, செய்ய முடியுமா இல்லையா? அப்ப கரங்குண்டு தடுக்கக்கூடியவர்கள்னா யாருடைய பவர்ல உள்ளவர்கள், யாருக்கு பவர்ல இருக்கிறார்களோ, யாருக்கு பவர் சக்தி இருக்கிறதோ அவர்களுடைய கடமை என்ன? உன்னுடைய கையை கொண்டு தடுத்திய தீமைன்னு ஒத்துக்கிறீங்களப்பா, அப்போ நன்மைன்னு சொல்லிட்டு போ. எதை தீமை என்று சொல்கிறாயோ அந்த தீமைக்கு எதிராக ஏன் வந்து நீ வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கிற? இது இஸ்லாம் சொல்லு உலகத்துக்கு வைக்கிற மெசேஜ். கையால் அவன் தடுக்கட்டும், இல்லம் எஸ்தத்து அது முடியவில்லை என்று சொன்னால் வாயால தடு. இது முடியாத வேணாச்சிருக்கிறானா? சைனா மாதிரி நாடுகள்ல மனித உரிமைகள் பேச்சுரிமை இல்லாத நாடுகள்ல வேண்டுமானால் வாயால தடுக்கிறது பிரச்சனைக்குரியதா இருக்கலாம். ஆனால் வாயால தான் அந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கிறத, பிரதமர் செய்கிற தப்பையும் பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறத, முதலமைச்சர் தப்பையும் நம்ம பேச முடியுமே, பெரிய பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் அவருடைய தவறுகளை மேடை போட்டு நம்மால் விமர்சிக்க முடியுமே, இந்த நாட்டுடைய சட்டமன்ற உரிமை நமக்கு தந்திருக்கிறத. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டு இந்த தீமைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தோமா? நண்பர்கள் மத்தியில் போய் பேசினோமா? பேசிக் கொண்டிருக்கிறார்களா? இல்ல. அப்ப இரண்டாவது என்ன கடைபிடிக்கணும்? உங்களுடைய கையால் தடுக்க இயலாவிட்டால் உங்களுடைய நாக்கால் வாயால் தடுங்கள். அதுக்கும் முடியவில்லை என்று சொன்னால் மனசால வெறுத்துருங்க. சில நேரத்தில் அதுவும் முடியாது. நம்ம சொல்லி கேட்கலாம், போனான் இவன் மூழ்கி போயிட்டான், ஊறி போயிட்டான், இவன் திருத்த இயலாது என்கிற மாதிரி நிலைமை வறுமையானால் மனசால் தடுங்கள். மனசால் எப்படி தடுக்கிறது? வெறுத்துறதான் தடுக்கிறது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒரு தீமையான ஒரு காரியம் நடக்கிறத கண்டா உனக்கு சக்தி இருந்தால் கைய புட்டு சின்ன சிகரெட் குடிக்கிறானா, சிகரெட்டை புட்டுங்கி வீசுறது சக்தி இருந்தா வீசி புட்டு குடிக்காதுன்னு சொல்லு. அல்ல வீசுனா திருப்பி அடிப்பான் அப்படின்னு சொன்னா அவனை கூப்பிட்டு எப்ப குடிக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியுதானே நல்லதா இது, எவ்வளவு கேடு தரும் என்று அவனுக்கு விளங்க வை. அதுவும் முடியலையா கேட்க மாட்டானா? அல்ல அவன் கொடுக்கக்கூடிய பதிலடி உனக்கு தாங்க இயலையா? இதை எல்லாரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டோம். தீமையை தடுக்கிற விஷயத்துல நம்முடைய மன வலிமையில வித்தியாசம் இருக்கிறது, உடல் வலிமையில வித்தியாசம் இருக்கிறது, நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை பொறுத்து அந்த பலவீனங்கள் பலங்கள் அதிகரிக்கும் குறையும். இதெல்லாம் கருத்துல கொண்டு சொல்ல முடியாத நிலைக்கு நம்ம இருந்தோம்னு சொன்னா கடைசி கடைசியா நம்ம என்ன செய்யணுமா? அப்படியா நீ விட மாட்டியா, சரி உன்னை நான் வெறுத்துட்டேன், உனக்கு நமக்கு ஒட்டு இல்லை, அவனை கண்டா ஒதுங்கிட்டு போயிருங்க. மனசால் வெறுக்கிறத மனசுல வெறுத்துட்டு அவர் தேகி பல கட்ட முடியுமா? அவ மனசால் வெறுத்து விடுவது அர்த்தம் என்ன? மனசால் வெறுத்து ஒதுங்கிரு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இதுதான் இறை நம்பிக்கையில கடைசி தரம். அப்ப இந்த இதுக்கு கீழே ஒருத்தன் இருந்தால் அவன் முஸ்லீம் இல்லைங்கிறது இஸ்லாம். இதுக்கு கீழே, எதுக்கு கீழே? அந்த தீமையை கண்டு மனசாலும் உனக்கு வெறுக்க முடியவில்லை என்று சொன்னால் அது ஈமானில் வலைச வராதாலிக்க ஹப்பத்தும் ஹப்பத்து ஹர்தலும் என் ஈமான். ஈமானில் கடுகுடைய ஒரு அணு அளவு கூட அதுக்கு பிறகு ஈமான் கிடையாது. கொஞ்சம் ஈமான் உனக்கு இருந்தா கூட, கொஞ்சம் இறை நம்பிக்கை இஸ்லாம் உள்ளத்துல இருந்தா கூட நீ என்ன பண்ணிரணும்? தீமைய மனசால் வெறுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக, நம்ம சமுதாய மக்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், திருமணம் நடத்துகிறார்கள். திருமணம் பயங்கரமான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஆடு சீரியல் லைட் போட்டு மந்தல் போட்டு பயங்கரமான மைக் செட்டுகள் போட்டு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தையோ பேர் சூட்டுவதையோ ஒரு சுண்ணத்தையோ ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இது உனக்கு என்ன தெரியணும்? தீமைன்னு தெரியுது. இது செய்யக்கூடாது, அநியாயம், எத்தனை ஏழை வயிற்று தெரியுவான். இந்த மாதிரி இருக்கப்பட்டவன் செஞ்சுட்டு போனா இல்லாத ஒருத்தன் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி செய்யற நிலைக்கு தள்ளுறமே, நமக்கு ஒரு சமூக பொறுப்பு வேணாமா? இந்த திருமணத்தை இப்படிலாம் இல்லாம சிக்கனமா பண்ண முடியாதா? செல்வந்தர்கள் சிக்கனமா பண்ணா ஏழைப்பாளைகளுக்கு பாதிப்பு வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வைங்கள, அவனை போய் கையால தடுக்க இயலுமா? அவன் சக்தி உள்ளவன் அருகம் உன்னால முடியாதா? சரி அவன்கிட்ட போய் கல்யாணம் நடத்த போறான்ல, ஒரு வாரத்துக்கு முந்தைய போய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மார்க்க தப்புன்னு உனக்கு சொல்ல ஏழம்னா அப்படி சொல்லு. அதுவும் இல்லைன்னு வச்சுக்க, மனசால இருக்கணும்ல. நீங்க மனசால எத்தனை இருக்கிறீங்க? வரதட்சணை வாங்குறான்னு தெரியுது, போய் சாப்பிட்டு வர்றோம். இந்த நாக்கு ருசி அடக்க முடியல. அப்ப எப்படி ஒளியும் தீமை? நீ அவன் ஒரு சீரு தப்புன்னு உனக்கு தெரிகிறது, உனக்கு மனசுல கூட அது வெறுப்பு வர மாட்டேங்குது. கையால சொல்றது வாயால சொல்றது ரெண்டாவது தரத்தாவது உள்ளது. உனக்கு மனசுல கூட ஒரு சின்ன ஒரு அருவிருப்போ வெறுப்போ வரல என்று சொன்னால் அது என்ன? அது என்ன ஈமான்? அது என்ன முஸ்லீமா? அப்ப இந்த மாதிரி எப்படிப்பட்ட சமுதாயத்தை இஸ்லாம் பக்குவப்படுத்துது? நீங்க தப்புக்கு எதிராக அப்படி நெருப்பாக கணந்து கொண்டு இருக்க வேண்டும், தப்புக்கு எதிராக பொங்கி எழ வேண்டும், சீறி எழ வேண்டும். அந்த மாதிரி எழ முடியாவிட்டால குறைஞ்சபட்சம் நஞ்சி மாதிரி வெறுத்து ஒதுங்குங்க. அந்த மாதிரி ஆள்களை கண்டா ஆஹா கேவலப்படுத்திடுவாங்கடா, சோத்து கூப்பிட கூட ஒதுன்னு வரமாட்டாங்க அப்படின்னு வாங்குவானா?
நீ போய் திருந்திட்டு வர ரெடியா இருக்க போய் தானே வாங்குறான். வரதட்சணை வாங்கணும்னு வைங்க, ஆடம்பரம் பண்ணணும்னு வைங்க, தப்பான காரியத்துல ஈடுபட்டோம்னு வைங்க. சமுதாயத்துல எவனும் நம்மளை வந்து மதிக்க மாட்டான், கேவலமா நினைப்பாங்கிற அந்த பயமாவது அவனை மாத்துமா இல்லையா? அவனை மாத்துதோ இல்லையோ, இன்னும் நாலு பேர் இப்படி ஆவாம இருக்கிற தடுக்குமா இல்லையா, குறைக்குமா இல்லையா குறைஞ்சபட்சம்? அப்ப அந்த அந்த ஒரு நிலை இன்னைக்கு மக்கள்கிட்ட இல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தார்களே ஆனால் இந்த உலகத்துல சட்டத்துக்கு நிறைய வேலை இருக்காது. எல்லாம் மக்கள் நன்மக்களாக அதிகமான மக்கள் மாறி விடுவார்கள். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்து கொண்டிருக்கும். அதுக்கடுத்து இஸ்லாம் நமக்கு என்ன இதே விஷயத்தை திருக்குறான் அழகா சொல்லுது, ஒழுத்தக்கும் மின்கும் உம்மத்தும், உங்கள ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். இதே வேலையா கூட, அதாவது ஒவ்வொருத்தரும் தடுக்கணும் தனி விஷயம், இதே வேலையா கொஞ்சம் பேர் இருக்காங்க. நல்லா அல்ல என்ன சொல்றான், நீங்க வந்து எல்லாரும் நீங்க தீமையை காணும் போது தடுங்க, போய் தேடி போய் தடுக்கணும். கொஞ்சம் பேர் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தீமையை பாக்குறோம், ஒருத்தன் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறான், இதுக்கு போய் பயன் பண்ற அஜயத்தை கூட்டணும், இங்க வா பயா படிக்கிறா தப்பு அப்படின்னு கேட்கணும். தீமையை கண்டா தடுக்கிறது அனைவருக்கும் உள்ளது. இது போக தீமையை தடுக்கிறதுக்கு என்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு நீங்க யார் யார் ஆர்வப்படுறீங்களோ அப்படி ஒரு கூட்டமா உண்டாயி நாம இறங்கி தடுக்கணும், ஊர் ஊரா போகணும், தீமை எங்க நடக்குன்னு கேள்விப்படுறோமோ பிரயாணம் பண்ணி போய் தேடி அது நடக்கிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எப்படி கட்டளை எடுக்கிறது, ஒழுத்தக்கும் மின்கும் உம்மத்தும், உங்கள ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணணும், எது ஊனையில் ஹைரி, நல்ல விஷயங்களை நோக்கி மக்கள் அழைக்கணே, இது நல்லா இருக்கு இதுக்கு வாங்கப்பா, இது கெட்டது தானே, இது நல்லா இருக்கு இதுக்கு வர வேண்டியதானே, நீ கெட்டதை பிடிச்சி நிக்கிற என்று நல்ல விஷயங்களின் வாழ் மக்களை அழைக்க வேண்டும். யாமுருன பில் மாரூஃப், நன்மையான காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன அணில் முன்கர், தீமையான காரியங்களை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களையே வெற்றி பெற்றவர்கள் யார்னு கேட்டா, இதுக்குன்னு அர்ப்பணித்துக் கொண்டு கொஞ்சம் பேர் வா, கொஞ்சம் உன்னுடைய தேவைக்கு சம்பாதிக்கிறதுக்கு சின்ன நேரத்தை ஒதுக்கி கொண்டு இதுக்குன்னு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். இதை ஒரு சமூக கடமையாக யாரா இப்படி சொல்றாங்களா? தீமைகளை கண்டால் கையால தடுங்கன்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இருக்கா? ஏண்டா தடுக்கிற, அவன் குடிச்சா உனக்கு எப்படி நிலைமை போயிட்டு இருக்கு, ஒருத்தன் குடிக்கிறான் ஏண்டா குடிக்கிறான் கேட்டோம்னு சொன்னா இவனும் சேர்ந்துகிட்டு கேட்காம நம்மள்ட்ட சண்டைக்கு வர்றான், எப்படி ஏண்டா அவன் குடிச்சா உனக்கு உன்னைய குடிக்க சொன்னா உன் வயதை ஊத்துனா அவன் தானே ஊத்த அப்படிங்கிறான், ஏண்டா புகை பிடிக்கிறேன்னு கேட்டோம்னா அவனாவது கேட்க ரெடியா இருக்கான், புகை பிடிக்கிறவன் இந்த நடு நடுநிலை கூட்டம் இருக்கானே இவன மாதிரி ஒருத்தங்க உட்காந்து என்ன செய்யறான், அவன் குடிச்சா உனக்கு என்ன, நீ மாதிரி குடிக்காம போய வேண்டியன, உனக்கு பிடிக்கல இல்ல நீ குடி இப்படிங்கிறான். அப்ப இது என்ன மேட்டர், இப்படி இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி உலகம் உருப்படுமா? நாசத்தை நோக்கி உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆனா நன்மையை இஸ்லாம் சொல்லுது, கேட்கத்தான் யார் நாதி இல்ல. அப்ப நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து நல்ல வழிக்கு மக்களை கூப்பிடுவதற்கு என்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு சிலர் தயாராகுங்க என்று சொன்ன காரணத்தினாலதான் இன்னைக்கு பாக்குறோம். மற்ற எந்த சமுதாயத்தை நீங்க ஒப்பிட்டு பாருங்கள், நம்ம ஒண்ணு பெருசா அப்ப பரிசுத்தமான பட்டமெல்லாம் கொடுத்துக்கிற முடியாது. நம்மளாம் ரொம்ப மற்ற 100% சுத்தமாக இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனா மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது ஒப்பிடும் பொழுது நம்மிடத்தில் குடிகாரர்கள் குறைவா இருக்காங்களா? என்ன காரணம், இப்படி கொஞ்சமாவது சொல்வதற்கு உரியவர்கள் இருக்கிறார்கள். மற்றவங்களோட ஒப்பிடும் பொழுது இந்த மாதிரியான விபச்சாரம், இந்த மாதிரி போக்குவரத்துகள், இதுல எல்லாம் வீண் விரையும், ஆடல் பாடல் கூத்து கும்மானம், இதுல எல்லாம் முஸ்லீம் ஈடுபடுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவில் நம்ம எல்லாம் காத தொகுத்துக்கு போறோமா இல்லையா? அந்த மாதிரி வெறுத்து நஞ்சு மாதிரி வெறுத்து ஒதுக்கக்கூடிய எத்தனை வியாபாரிகள் இன்னைக்கு வந்து தங்களுடைய பெட்டி கடனால பீடி சிகரெட் கடை என்று ஆகிவிட்ட நிலையில நமக்கு தெரிந்து இங்க பீடி சிகரெட் விற்கப்படாதுன்னு எழுதி போட்டிருக்கிறான. அந்த அளவுக்கு ஒரு மனத்தில் இறைவன் ரிஸ்க் தருவான். எனக்கு தீமையை நான் எப்படி ஒருத்தனுக்கு போய் பீடி சிகரெட்டை கொடுப்பேன், நான் எப்படி விற்பேன் என்கிற அளவுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த தீமைக்கு எதிராக கடும் போக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிறதுதான் காரணம். இன்னும் சொல்ல போனா தீமையை கண்டுட்டு இஸ்லாம் இப்படி அழகா பிரிக்குது. நல்லா வளைங்கப்பா, நீ வந்து மனிதனை ரெண்டா பிரிக்கிற, மனுஷன் ரெண்டு இல்ல மூணு இருக்கான், நீ மூணா பிரிக்கிற. ஆனா அல்லாஹ் ஐயனா ரெண்டா தான் பிரிப்பேன், மனுஷன் எப்படி பிரிக்கிறான், தீமை செய்யற ஒருத்தன் அதை வந்து தடுக்கிற ஒருத்தன், மனுஷன் எப்படி பிரிச்சுக்கிறான், அவன் தீமை செய்யறான் இவன் தடுக்கிறான், சரி நீ என்ன செய்ய போற, நாங்க அதுலயும் தரமாட்டோம் இதுலயும் தரமாட்டோம், நாங்க யாரு, அவன் செஞ்சா அவனுக்கு உள்ளது, இவன் செஞ்சா இவனுக்கு உள்ளது, நாங்க வாட்டுக்கு நாங்க நல்லவங்களா இருப்போம், நாங்க தொழுவோம், நாங்க வட்டி வாங்க மாட்டோம், எங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம், அவன் அவன் அவனுக்கு இவன் வாங்கின இவனுக்கு. இப்படி மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன பிரகாரம் எஸ்னோ தானே இஸ்லாம், அதை புரிஞ்சுக்கிறாம என்ன பண்றான்னு கேட்டா, மனிதர்களை ரெண்டு வகையால ஆக்கி இருக்கும் பொழுது இவன் மூணு வகையா ஆக்கிறான். என்ன மூணு வகை,
தீமையை செய்யறவன் ஒருத்தன், தீமைக்கு எதிராக பொங்கி எழுந்து பிரச்சாரம் செய்து தடுக்கிறவன் ஒருத்தன், ஏண்டா தடுக்கிறீங்கன்னு கேட்டு நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு குழப்பம் பண்ற ஒருத்தன், நடுநிலை இருக்கான இந்த நடுநிலை ஒருத்தனாக மனுஷனை நீங்க பிரிச்சு வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, தீமையை தடுக்கிறவன் ஒருத்தன், மற்றவன்லாம் ஒருத்தன், அவன் ரெண்டு ஒன்னு. மனுஷனை நீ மூணா பிரிக்கிறீங்களே, அல்லாட்ட மூணு கிடையாது. அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான், இஸ்லாம் எப்படி மனுஷனை பிரிக்குதுன்னா, தீமையான காரியத்தை நீ தடுத்தியா நீ நல்லவன், தீமையான காரியத்தை செஞ்சியா அல்லது செய்யறத பார்த்துக்கிட்டு இருந்தியா நீ ரெண்டு கெட்டவன். நீ ரெண்டு ரெண்டாக நீ ஒன்னை ஆக்கி கொண்டாலும் என்னிடத்துல வந்து நீ ரெண்டு ஒன்னு, நீ மட்டும் தனி. இத நானா ஊகமா இட்டுக்கட்டி உண்டாக்கி சொல்லவில்லை. நபிகள் நாயகம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான், அல்லாஹ் வந்து ஒரு சமுதாயத்திற்கு சனிக்கிழமை என்று, நமக்கு வெள்ளிக்கிழமை புனிதமான நாளா இருக்குது இல்லையா, அது மாதிரி சனிக்கிழமை அவர்களுக்கு புனிதமான நாளாக ஆக்கி, நமக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சின்ன நேரத்தில் தான் நம்ம தொழில்துறையில ஈடுபட தடை இருக்கிறது. எந்த சின்ன நேரம், பாங்கு சொன்ன உடனே வியாபாரத்தை நிப்பாட்டன்னு தொழுக முடிஞ்சதும் கடையை திறந்துக்கலாம். அந்த அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமும் ஒரு மணி நேரமும் தான் நமக்கு தடை செய்யப்பட்ட வியாபாரம் எதுவும் ஈடுபடக்கூடாது என்று அந்த ஒரு சின்ன டைம் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமுதாயத்திற்கு வந்து சனிக்கிழமை என்று அன்றைக்கு மீன் பிடிக்க கூடாது. மீனவர்கள் கடலோர கிராமத்தில் வசித்தார்கள், அவங்களுக்கு ஒரு இறை தூதர் எல்லாம் இருந்தார். அந்த ஒரு சமுதாயத்துல வந்து நீ வந்து மீன் பிடிக்காத அப்படின்னு மார்க்கம் வந்து தடை செய்கிறது. தடை செஞ்ச உடனே சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சாரார் மீன் பிடிக்கிறதே கிடையாது. அன்னைக்கு பூரா ஆறு நாளைக்கு சம்பாதிச்சு வச்சிருந்துக்கிறோம், இறைவன் இன்னைக்கு வேலை ஊருக்கு போக கூடாதுன்னு ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டான், நம்ம அந்த வேலைக்கு போகக்கூடாது என்று ஒரு சாரார் இருந்து கொண்டார்கள். இன்னொரு சாரா என்ன பண்ணாங்க, அவங்க வாட்டு போய் பிடிச்சாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வருமாயா, சனிக்கிழமை நிறைய மீன் வருது, ஒரு நாள் வருமானம் சும்மாவா, ஒரு நாளைக்கு 500 ரூபா 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும் போது அது விட முடியுமா இப்படின்னு ஏதாவது ஒரு அவன் சாதிச்சாப்ப சொல்லி கொண்டு இறை கட்டளையை அலட்சியப்படுத்தி விட்டு அவன் போய் மீன் பிடிக்கிறான். இந்த நேரத்துல இந்த மீன் பிடிக்காம இருந்தாங்கல்ல இந்த இந்த வலது பக்கம் இருக்கிறவங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவனை போய் பாக்குறாங்க. ஏண்டா எதுக்கு மீன் பிடிக்கிற, எல்லாம் சரியா, இதெல்லாம் விட்டுருப்பான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த நடுவில் கூட்டணும், இவன் என்ன செய்யறான், போய் நடுவில் உட்காந்துக்கிட்டு லிம தாயுன கௌமன் அல்லாஹ் முகளிக்கும், அவங்க தப்பு செஞ்சு அவங்கள அல்லாஹ் அழிக்குமா, நீ ஏன் அவனுக்கு போய் சொல்ற, எப்படி பாயிண்ட், அவனுக்கு திருத்த அவனை போய் தடுக்கிறதுக்கு பதிலா இது தடுக்கிறது வேகமா வர்றான். இது தடுக்கிறதுக்கு தீமையை தடுக்கிறாம இருங்க, அவனை போய் தடுத்துக்கிட்டு அவன் மீன் பிடிச்ச அவனுக்கு நீ உன்னை பிடிக்க சொன்னானா, நீ பிடிக்கிறியா, அவன் பிடிக்கல இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், இப்படி அறிவுரை சொல்றான். யாருக்கு, அங்க சொல்ற அறிவுரையை விட்டுட்டு இங்க அறிவுரை சொல்றான். இப்படி லிமத் ஐதுன கௌமன் அல்லாஹ் முஹ்லிக்கும், அல்லாஹ் அவங்களை அழிச்சிருவான், தப்பு செஞ்சா நீ போய் தடுக்கிற, அழிச்சு நாசமா போட்டு. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, இப்ப மூணு சாரா நீங்க கணக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் அப்படி ரெண்டு வெட்டு வெட்டுறான், மூணு அல்லடா யார் தீமையை தடுத்தார்களோ அவங்களை மட்டும் காப்பாத்தணும், மத்த அநியாயக்காரன் அழிச்சு விட்டோம். அல்லா இடத்துல இஸ்லாத்துல என்னது, நல்லவன் கெட்டவன் ரெண்டு தான், நல்லவனுக்கும் கெட்டவன் நடுவுல ஒருத்தன் இஸ்லாத்துல கிடையாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது, ஒரே போடா போடுகிறது, எவன் தீமையை தடுத்தானோ அந்த கூட்டத்தை நம்ம அழிவு உலகத்தில் அழிக்கும் பொழுது இவனை மட்டும் காப்பாத்தி விட்டுட்டு, தப்பு செஞ்சானே அவனை அழிச்சான், தப்பு செய்யாம அதை பார்த்துக்கிட்டு இருந்தானே அவனை அழிச்சிட்டான். அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய பார்வை என்ன, அவனும் தப்பு செய்யறவன் தான். எந்த அளவுக்கு நமக்கு சுமத்துது, தப்ப கண்டா வெறுக்கணும், தப்ப கண்ட மனசால கூட வெறுக்கலவன், மனசால வெறுத்து இருந்தா அவங்க தடுக்கவும் சும்மா இருந்திருக்கணும், தட்டாங்கல்ல நமக்கு தான் முடியல அவனா தடுக்கிறான் அப்படின்னு இருந்தா கூட ஒரு மூணாவது பலவீனமான ஈமான் உள்ளவனாவே இருந்திருப்பான். அவன் என்ன பண்றான், தடுக்கிறால போய் தடுக்கிறான்னு சொன்னா எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் இவன். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா, அவளை அழிச்சிட்டான். அப்ப நல்லா விளங்கி கொள்ள வேண்டும், தப்புகளுக்கு எதிராக இந்த பொங்கி எழணுங்கிற இந்த கான்செப்ட இந்த மாதிரி உலகத்துல யார் சொன்னான், இதுவாச்சும் ரொம்ப ட்ரையா ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சா ஒரு குழந்தை பிள்ளைக்கு விளங்குற மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு கப்பல் இருக்கிறது, கடல்ல தான் கப்பல் போய்கொண்டிருக்கும். அப்ப கப்பல்ல மேல்தளம் ஒன்று இருக்கிறது, கீழ்த்தட்டு ஒன்று இருக்கிறது. மேல்தளத்திலும் மக்கள் இருக்கிறார்கள், கீழ்த்தளத்திலும் மக்கள் இருக்கிறார்கள். அப்ப கீழ்த்தளத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான தண்ணீர் எல்லாம் மேல்தளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யணும், தண்ணி தேவைப்படும் போது மேலே போய் தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு கீழே வரணும். இப்படியே அந்த கப்பல் பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறார்கள். கப்பல் பிரயாணம்னா இந்த காலத்துல வேகமா போற மாதிரிலாம் போக முடியாது. ஒரு கப்பல்ல ஏன்னா 15 நாள் போகும், 20 நாள் போகும், ஒரு மாசம் கூட போய்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி கப்பல் போய்கொண்டே இருக்கும் பொழுது கீழே உள்ள என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மேல போக வேண்டியிருக்கு, 50 ரூபாய் கீழே இறங்க வேண்டியிருக்கு, செயல்பட்டு வருமா, அதனால என்ன செய்வோம், தேவையான தண்ணி தானே, மேல மட்டுமா தண்ணி இருக்குது,
கப்பல் கீழே தண்ணி தானே இருக்கு, தண்ணியில கப்பல ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதா ஒரு ஓட்டை போடுவோம், எங்க கீழே கீழ்த்தளத்துல அந்த கப்பல் அடியில் ஒரு ஓட்டை போடுவோம். ஓட்டையை போட்டு அந்த கடல் தண்ணி ஒரு பொங்கிக்கிட்டு உள்ள வரும், நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்படி நினைச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமா அப்புறமே அடைக்க முடியுமான்னு யோசிக்கலாமே. கிறுக்குத்தனமா ஒரு யோசனை பண்ணி கொண்டு கீழே உள்ளவன் என்ன செய்யறான், ஒரு ஓட்டை போட போறான். இப்ப மேல உள்ளவனுக்கு இந்த செய்தி தெரியுது, என்ன தெரியுது, ஓட்டை போடுறாங்க, தண்ணிக்கு வர சிரமப்பட்டுக்கிட்டு ஓட்டை போடுறாங்க. இப்ப இது தீமை, இந்த தீமையான கருத்து செய்யறான். அப்ப மேல உள்ள என்ன பண்ணிருக்கானு, பாஞ்சு குதிச்சு வந்து அட்டே பாவி ஓட்டை போடாத தடுத்துருக்கணுமா இல்லையா, அவன் நினைக்கிறான் அவன் போஷன் அவன் ஓட்ட போடுறான், நமக்கு என்ன, அவன் ஊட்டி ஏரியா ஊற நமக்கு என்ன பாதிக்க போகுது அப்படி நினைச்சிட்டு இருந்தான்னு சொன்னா, அந்த ஓட்ட வழியா தண்ணி வந்துச்சுன்னா, கப்பல் நிறைஞ்சிச்சுன்னு சொன்னா, கப்பல் மூழ்கி போனா அவன் மட்டும்தான் போவானா இவனும் போவானா என்று குழந்தைக்கு புரிகிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சாபாக்கள்லாம் சொல்றாங்க, ரெண்டு பேரும் தான் போயிருவாங்க. அப்படித்தான் தீமையை கண்டு நீங்கள் தடுக்காமல் இருந்தால் தீமை செய்யறவன் அழிகிற மாதிரியே பார்த்து கொண்டிருந்த நீங்களும் அழிவீர்கள். இது பார்த்தா வித்தியாசமா தெரியும், இது மாதிரி மனித குலத்துக்கு என்ன நன்மை இருக்கிறது, ஒவ்வொரு தப்பு செய்யறவன் திருந்திட்டான்னு சொன்னா அதை விட என்னங்க நன்மை, உலகத்துல கொலை குறைஞ்ச நன்மை இல்லையா, விபச்சாரம் குறைஞ்ச நன்மை இல்லையா, போதைப் பொருள் குறைஞ்ச நன்மை இல்லையா, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறைஞ்சா அது நன்மை இல்லையா, வட்டி குறைஞ்ச நன்மை இல்லையா. அப்ப தீமையான காரியங்கள் நடக்கும்போது கொந்தளிச்சு போய் கொதிச்சு போய் நம்மளால ஏண்ட அளவுக்கு ஒரு சமூகத்தொன்று இறங்கி அந்த மக்களை திருத்தி எடுத்தோம் என்று சொன்னால், உலகத்துல தீமை குறைஞ்சா உனக்கு நல்லது எனக்கு எல்லாத்துக்கும் நல்லது இல்லப்பா. அப்ப தப்பான காரியங்களுக்கு எதிராக நீங்கள் பொங்கி எழ வேண்டும் என்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறத இது இஸ்லாம் வழங்கின, உலகத்துல எந்த சித்தாந்தமும் வழங்காத, எவனும் சொல்ல துணியாத, சொல்ல துணிய இரண்டாவது புரிந்து கொள்ளவே செய்யாத, விளங்கவே இல்லை அவனுக்கு. சீர்திருத்த இயக்கம் வச்சுக்கிற அம்புட்டு பேர் என்ன பண்றான்னு கேட்டா, அரங்கத்துக்குள்ளதான் சீர்திருத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான், பேப்பர்ல தான் சீர்திருத்தம் பண்ணுகிறான். எந்த இடத்துல தப்பு நடக்கிறதோ அங்க போய் புகுந்து அடிச்சாலும் சொல்லுவேன், உதச்சாலும் சொல்லுவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு உலகத்திலே இல்ல. சொல்வது தப்புன்னு சொல்றான், நாங்களும் தலையிட மாட்டோமே, அவர் உரிமை அவர் கொடுத்துருவோமே. ஆனா பொண்டாட்டி புருஷன் வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யறான்டா, சீர்திருத்தம் பேசக்கூடியவன், இவன் எதை தப்பு என்று சொல்லி நினைக்கிறானோ அந்த தப்பை என் மனைவி செய்வாள், நாங்க கண்டுக்கிற மாட்டோமே, அது அவங்க உரிமை, இது இவங்க உரிமை. அப்ப அந்த தப்பை பத்தி உங்களுடைய பார்வை என்ன, உரிமைன்னு நீ பாக்கணுமா, ஒரு தப்பை நம்ம கணவன் நம்ம செய்யக்கூடாது மனைவி செய்யக்கூடாது நீ பாக்கணுமா, நீ சரியான ஆளா இருந்தா என்ன பண்ணனு, அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் தாலி கட்டக்கூடாது எங்க கொள்கைமா, சரி மோனுக்கு போய் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிடுவாங்க என்னன்னு கேட்டா, அது அவரு உரிமை இது இவரு உரிமை இது நீ மனுஷனானே. அப்ப நீ ஒரு தீமையான காரியம் என்று நீ சொல்வதில் உறுதியான ஆளாக இருந்தால் நீ யாரை நேசிக்கிறியோ அவனை அந்த நன்மையின் பக்கம் கொண்டு வர வற்புறுத்தணும், எடுத்து சொல்லணும், உன்னுடைய முழு பலத்தை பிரயோகிக்கணும். அதுக்கு மேலே மிஞ்சி போனால் உனக்கும் எனக்கும் ஒட்டுமில்ல உறவும் இல்லை டிக்ளேர் பண்ணு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால இஸ்லாம் இந்த சமுதாயத்தினுடைய சிறப்பை என்ன, குன்தும் ஹைர உம்மா, இதை நான் சொல்ல உலகத்தில் இருக்கிற சமுதாயங்கள்லயே நீங்கள் சிறந்த சமுதாயம் அல்லாவே சொல்றான். உலகத்துல எந்த சமுதாயத்திலையும் இது இல்லை, எது இல்ல, தாமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உலகத்தில் இருக்கிற எந்த சமுதாயத்தையும் எடுத்துக்கிறீங்க, இஸ்லாம் சொல்ற மாதிரி தீமைக்கு எதிராக இப்படி ஒரு போக்கை எடுத்திருக்கிற இருப்பவர்கள் பார்க்க முடிகிறதா, அதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல யஹூதிகள் இருந்தார்கள், அவர்கள் வந்து மக்கள் செய்யற எந்த தப்பையும் கண்டுகொள்ள மாட்டார்கள், லஞ்சம் வாங்குவார்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், எல்லா விதமான தீமைகள் நடக்கும், அங்க உள்ள மத குருமார்கள் பேசாம மௌன சாமியார்களாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். இஸ்லாம் சொல்லுப்பா, நாங்க இஸ்லாம் சொல்றோம் நீங்களும் செய்யலாம்லப்பா, இஸ்லாம் செய்யுதுங்கிறதுக்காக நீ பார்க்காம நீங்க என்ன செய்யலாம், அதை தடுப்பதற்கு முயற்சி பண்ணலாமா இல்ல, லவ்லா என்னாகவும் ரப்பானியும் அகபார், அதாவது ஞானிகளும் மேதைகளும் மத குருமார்களும் அவங்களை தடுத்துட வேண்டாமா, எதுக்கு தடுத்துட வேண்டாமா, அதாவது அவங்க பாவமான பேச்சுகளை பேசுவது, வாக்களிகம் சுகத்தை லஞ்சம் வாங்கி சாப்பிடுவது, இதையெல்லாம் நீங்க தடுக்க மாட்டீங்களாப்பா, ஏன் பாத்துட்டு இருக்கீங்க என்று சொல்லி பிற சமுதாய மக்களுக்கும் இஸ்லாம் அறிவுரை சொல்லுது. ஏன் பாத்துட்டு இருக்கிறீங்க, நாங்களும் தடுக்கிறோமா இல்லையா, நீங்களும் தடுத்தா என்ன என்று கேட்கிற அளவுக்கு இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கு உள்ளேயே இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும், இந்த நன்மையை நம்ம அடைய வேண்டும். உலகத்துல எவனுக்கும் எவனுடைய மூளைக்கும் எட்டாத ஒரு சிந்தனையே இந்த மார்க்கம் நமக்கு தருது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதுதான் கரெக்டான நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு அறிவாளிக்கு புரிய மாட்டேங்குது, சீர்திருத்தவாதிக்கு புரிய மாட்டேங்குது, உலக தலைவர்களுக்கு புரிய மாட்டேன்ங்கிறது சாதாரண ஒரு முஸ்லிமுக்கு புரிகிறது. என்ன காரணம், இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால
அழகா சொல்ற எதை சொன்னாலும் பட்டுப்பட்டு நெத்தில் அடிச்ச மாதிரி நெத்தி பொட்டு அடிச்ச மாதிரி சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிறது ஒல் மூமினூன ஒல் மூமினாத்து பாதுஹும் அவுலியாவு பாதின், முஸ்லிம்களாகிய நீங்கள் இருக்கிறீர்களே, நீங்கள் ஒருவர் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கணும்னு கேட்டா, நீங்க எல்லாரும் முதல்ல உலகத்துக்கு ரெண்டாவது சொல்லுங்க, முதல் விஷயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க எல்லாரும் நண்பர்கள். நண்பர்கள்னா நம்ம காலத்துல நண்பர் நம்பி அந்த நண்பர் அல்ல. நண்பர்னா என்ன அர்த்தம், தனியா கடத்திட்டு போறது, சைட்டடிக்கிறது, ரூம் போட்டு தங்குறது, வீசியில் சுத்த, அந்த நண்பர் இல்ல. இஸ்லாமிய நண்பர் தான் சொல்லுது, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் நண்பர்கள். நண்பர்களுக்கு பொருள் என்ன, பொருளையும் திருக்குறான் சொல்லி காட்டுகிறது. யஅமுருன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர், நன்மையான காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள், தீமையான காரியங்களை தடுப்பார்கள். ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஆம்பளை தப்பு செய்யறத பொம்பளை கண்டால் அந்த பொம்பளை ஆம்பளைட்ட கேட்கணும், ஏன் இதை செய்கிறாய். அதே மாதிரி வந்து பொம்பளை தப்பு செய்யறத ஒரு ஆம்பளை கண்டால் என்ன செய்யணும், இது தப்புமா, நீ செய்யக்கூடாது மாதிரி தவறுமா என்று போய் விலைக்கு சொல்லணும். இந்த உரிமை இந்த கடமை நமக்கு சுமத்தப்பட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது. என்ன மனசுங்கிற ஒரு, நானும் தப்பு செய்வேன், நீங்களும் தப்பு செய்வீங்க, உங்க தப்ப நான் சுட்டி காட்டுற மாதிரி ஏன் தப்ப நீங்க சுட்டி காட்ட வேண்டும். ஆணும் தப்பு செய்வான், பெண்ணும் தப்பு செய்வா, பொம்பளை தப்ப ஆம்பளை சுட்டி காட்டுற மாதிரி ஆம்பளை தப்பு பொம்பளை சுட்டி காட்ட வேண்டும், அவர்களும் நம்ம சுட்டி காட்ட முடியுமா என்று இருக்கக்கூடாது. இப்படியாக நன்மையான காரியங்களை ஏவி தீமையான காரியங்களை தடுக்கிற விஷயத்துல அவ்வளவு தெளிவான நிலைப்பாட்டை இஸ்லாம் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாம இந்த சொல்ல மறுக்கிறாங்களே, சத்தியம் தெரிந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு மட்டும் வச்சுக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா பையினாத்தி வல் ஹுதா, சத்தியத்தையும் நேர்வழியையும் தெல்ல தெளிவாக நாம் மக்களுக்கு தந்த பிம்பாதி பையனாகுல் இன்னாஸ், மக்களுக்கு தெல்ல தெளிவாக நாம் அறிவித்த பிறகு யார் மறைக்கிறார்களோ உலாய்க்க இயலானுஹுமுல்லா, அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். இயலானுஹுமுல்லா எனும், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி, உண்மையை மறைக்க கூடாது. உண்மையது இது, சத்தியம் இது அசத்தியம் என்று விளக்குறது தான் உண்மை. இந்த மாதிரியான ஒரு கடமையெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹர் ரசூலு, ரசூலே, பல்லிகமா உன்சில இலைக்கு மிறப்பிக்க, உன் இறைவன் வந்தது அப்படி போட்டு சொல்லு, பயிலம் தஃபால், அதை நீ செய்ய தவறினால் பமா பல்லகத்து ரிசாலத்தகு, அவனுடைய தூது செய்தியை நீ எடுத்து சொன்னவராக மாட்டீர் என்று அல்லாஹ் கண்டிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த தீமையான காரியங்களை கண்டால் தடுக்கணும் என்கிறது எவ்வளவு உறுதியா சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, ஒருத்தனுக்கு தப்பான காரியத்தை தடுத்து நிறுத்தி நன்மையான காரியங்கள் பக்கம் ஒருத்தனை கொண்டு வர நீ பாடுபட்டால் உனக்கு என்ன கிடைக்கும். அது ஒண்ணு இருக்குல்ல, மனசனை போய் சும்மா போய் தடுன்னா எப்படி தடுப்பான், அவனுக்கு என்ன கொடுக்கணும்ல, உலகத்துல ஏதாவது ஆதாயம் கிடைச்சா செய்வான், உலக ஆதாயம் நாடக்கூடியவர்களுக்கு ஆதாயம் கிடைக்க போறது இல்ல, தீமையை தடுத்தா உதவிதான் கிடைக்கும், தீமையை தடுத்தா எதிர்ப்பு தான் வரும், தீமையை தடுத்தா எல்லாம் திட்டம் செய்வாங்க, அப்ப நான் போய் சொல்லணும், அதனால தடுக்க மாட்டேங்கிறான், என்ன கிடைக்கும்னு நினைக்கிறான். அவன் குடிச்சு நாசமா போனா நான் போய் தடுத்தா எனக்கு என்னப்பா கிடைக்கும், ஏன் டைம் வேஸ்டா போவோம்ப்பா அப்படி நினைக்கிறான்ல, வேஸ்டா போவாது. ஏ நீ மருமையை நம்புற, மறுமையினால நம்புறியா இல்லையா, இதுக்கு கிடைக்கிற நன்மை வேற எதுக்கும் கிடைக்காது. நம்ம நம்ம செய்யற நன்மைகள்லயே அதிகப்படியான நன்மை எதுல கிடைக்கும், இந்த அடுத்த ஆளுக்கு சொல்றதுனால கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும், நீங்க உடனே பாருங்க, ஒருத்தர் அடுத்த ஆளுக்கு ஒரு தீமையை சொல்றவரா இருக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த தீமையை பற்றி வெறுப்பு ஆழமா பதியும். நம்ம தீமையை வெறுத்துதான் செய்யாம இருக்கிறோம், ஆனா ஒரு சந்தர்ப்பம் இல்லாம ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நம்மளும் செஞ்சிருவோம். உதாரணமா மதுபானம் நீங்க அறந்தாம இருப்பீங்க, ஆனால் ஒரு நண்பர்களோட பழகுறீங்க, அட ஒரு பெருநாள் தானப்பா, ஒரு சந்தோஷம் தானப்பா, ஒன்னு அடிச்சு பார்ப்பா அப்படின்னு வைங்க, அதுல வந்து விழுந்துறான் நிறைய பேர். நம்ம முஸ்லீம்களையே தொழுகிறோம், தகுதியில் இருக்கிறவங்க கூட சில பேர் என்ன செய்யறான், பெருநாளைக்கு மாத்திரம் கட்டவனா போறவனா இருக்கானா இல்லையா, நண்பர்களுக்காக வேண்டி அன்னைக்கு மட்டும் குடிக்கிறது, அன்னைக்கு மட்டும் சீட்டாடுறதுலாம் செய்யற காட்சியை பாக்குறீங்க, ஏன் அந்த வெறுப்பு வரமாட்டேங்குது. நீ சொல்லல, நீ வந்து குடிக்காத தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்த என்று சொன்னா அது வந்து பயங்கரமா வெறுப்பா இருக்கும். எவன் சொன்னாலும் நம்ம செய்ய மாட்டோம், மலத்தை சாப்பிட சாப்பிடுவீங்களா யாராவது, ஏன் அது வெறுக்கிறமா இல்லையா, அந்த தீமையை வெறுக்கிற அளவுக்கு நம்ம ஆழமா பதியணுமானால் தீமை தீமை செய்யாத செய்யாத அடுத்தாலும் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த தீமையிலிருந்து நாளைக்கு நாம செய்யாமல் காப்பாத்திக் கொள்ளுவோம், தவறினால் அந்த தீமையில நாமே என்ன செஞ்சிருவோம், விலகி விடுவோம்ங்கிறதுனால அந்த அது ஒரு நன்மை. உறுதிப்பாடு இருக்கிற தீமையை வெறுக்கிற விஷயத்துல நமக்கு உறுதிப்பாடு வருகிறது. தீமையான காரியத்தை தடுக்க போனீங்க என்று சொன்னா உங்களுடைய வட்டம் விரிவடையும். என்ன விரிவடையும், தீமைகளை ஆய்வு செய்வீங்க, ஆராய்ச்சி பண்ணுவீங்க, கண்டுபிடிப்பீங்க, புகைப்பிடிக்கிறது விளக்குன்னு போயிட்டீங்க, முதல்ல என்ன செய்வீங்க, புகைப்பிடிக்காப்ப வாட பிடிக்கலப்பான்னு சொல்லுவீங்க, அது பத்தாவது தெரியும் உங்களுக்கு, அப்புறம் என்ன செய்வீங்க,
வேற என்ன நோய் இதுல வருதுன்னு ஆய்வு பண்ணுவீங்க, பத்து பாயிண்ட் புதுசா கிடைக்கும் அதை சொல்லுவீங்க, இன்னும் நல்லா சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி இன்னும் அதை உள்ள ஏற்று சொல்லிட்டு அலசி ஆற. அப்ப நாலேஜ் கொடுதா இல்லையா? தீமையான காரியத்தை தடுக்க போகும் பொழுது மூளை சார்படையுது, மூளை கூர்மை அடைகிறது, அப்ப நம்முடைய அறிவு பெறுகிறது. அறிவு பெறுகிறதுக்கு மேல என்ன நன்மை வேணும்? அது மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து மறுமை நாள்ல, இது முக்கியமான விஷயம், நம்ம தீமையான காரியத்தை தடுத்து காம்பரமைஸ் பண்ணாம இன்னைக்கு தௌஹீதுங்கிற பெயரை சொல்லிக்கொண்டு சோத்துக்கு மட்டும் விழுந்து விடுகிறார்கள், ஆடம்பரத்துல பங்கெடுத்துகிறார்கள், தீய காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் சொல்லிட்டு அடுத்த வஞ்சியில போய் பார்த்துக்கொண்டு அதுல பங்கெடுத்து கொண்டிருக்கிற காட்சி எல்லாம் பாக்குறோம். அவர்களுக்கெல்லாம் என்ன வழங்கிக்கணும்னு, இதுல வந்து மறுமை நாள்ல நம்ம சொல்ல கேட்டு நாலு பேர் திருந்திட்டான்னு சொன்னா அவன் செய்யற அமல் நமக்கு கிடைக்கும், அவன் செய்யற நன்மைகள் நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும், அவனுக்கு குறைஞ்சிடாது, அடைய பெரிய அந்தஸ்து அடைவாய்ங்கிற அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரத்தில் தீமை இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை, இஸ்லாம் சொல்ற எச்சரிக்கை கடும் எச்சரிக்கை. அதனாலதான் முஸ்லீம்கள் தீமையை தடுக்கிற விஷயத்தில் ஒரு அளவுக்கு மற்றவர்களை விட மேம்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். முக்கியமான எச்சரிக்கை என்ன? நீங்க வந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற ஒரு சபையில இருக்க கண்டால் நீங்க உடனே எந்திரித்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் கேலி செய்யப்படுகிறது, மார்க்கம் கேலி செய்யப்படுகிறது, தீமைகளை நியாயப்படுத்தி பேசப்படுகிறது. அப்படி ஒரு சபையில நீங்க இருக்க கண்டால் ஃபலா தக்வுதும் ஆகும், அவர்களோடு நீங்கள் அமரக்கூடாது. அமர்ந்தா என்ன நடக்கும்? இன்னக்கும் இதம் விசுகும், அப்படி அமர்ந்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் அப்போது அவர்களை போன்று ஆகிவிடுவீர்கள். குடிக்கிறவனு கிட்ட இருந்து கொண்டு நீ குடிக்காமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில அவன் ஒரு குடிகாரன், நீ ஒரு குடிகாரன். வரதட்சணை வாங்குற ஒரு சபையில உட்கார்ந்து கொண்டு நான் வாங்கலை என்று நீ சொல்லிக் கொண்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அவனும் வாங்கின நீனும் வாங்கின. அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீங்க அங்க உட்காரக்கூடாது, உட்கார்ந்தால் இன்னக்கும் இதம் விசுகும், அப்போது நீங்கள் அவர்களை போல ஆகிவிடுவீர்கள். அப்ப இந்த விஷயம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அழகான ஒரு மார்க்கம், இதை மட்டும் உலகம் கடைபிடிச்சா, முஸ்லீம்கள் அனைவரும் கடைபிடித்தால், முஸ்லீம் அல்லாதவர்களை கடைபிடித்தால், யார் தப்பு செஞ்சாலும் தாட்சணியம் இல்லாம சொல்லுவோம்னு கடைபிடித்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு பெரிய நன்மை நம்ம மனித சமுதாயம் இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நன்மை கிடைக்காமல் துர்பாக்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளம் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் உலகமே பார்க்காத ஒரு கோணத்துல பார்த்து நமக்கு நன்மை செய்யும். இன்னும் இது மாதிரியான நன்மைகள் நிறைய இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நேரத்தில் பார்ப்போம்.